எந்த நம்பிக்கையில் ஆண்கள் ட்ரெய்னராக இருக்கும்போது நம்பி பிள்ளைகளை தங்குறதுக்கு அனுப்புறது? அப்படி பிள்ளைகளை வெளியில் தங்குறதுக்கு ஆண்கள் ட்ரெய்னர்களாக இருக்கக்கூடிய இடங்களில் அப்படி தங்குறதுக்கு அனுப்பக்கூடிய பாதுகாப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களும் இல்லை, நாடும் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் காலேஜில் இருந்த விஷயம் இப்போ சர்வசாதாரணமாக ஸ்கூல்ஸில் அதிகமாக அப்படிங்கிற விஷயம். மூணாவது மாடியிலேருந்து பிள்ளை குதிச்சு செத்து போனாலும் எந்த நீதியும் கிடையாது. பிள்ளை படித்த பயாலஜி புக்கையும் சேர்த்து பிள்ளையோடு சேர்த்து அடக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்த பொம்மையும் சேர்த்து பிள்ளையோடு சேர்த்து அடக்க வேண்டியதுதான். அது பிறகு குற்றவாளிக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மரண தண்டனை கிடைச்சதா அப்படின்னா இல்லை. அப்போது நீதி இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் நீதியை பெற்றுட முடியும்னு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்தில் பிள்ளைகளை எவ்வளவு பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீங்கள் யாரை நம்புவீங்க? யாரை நம்ப முடியுது இன்னைக்கு? இவன் நல்லவன் இவன் கெட்டவன்லாம் இன்னைக்கு யாராவது கண்டுபிடிச்சிட முடியுமானா? அதுக்குரிய சிச்சுவேஷன் இல்லை. எல்லா இடத்திலும் போதைப் பொருட்கள். அப்போ நான் ஒரு முடிவெடுக்கிறேன், இவ்வளவு மோசமான பாலியல் வன்கொடுமை மரணம், ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு பக்கம் லவ் அஃபேர், படிக்கிற பிள்ளைகள் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேயே லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு அவ்வளோ அஃபயர்ஸ், என்ன செய்கிறது? பெண்ணே தைரியமாக இரு அப்படிங்கிற ஒரு பரப்புரை பயணத்தை தொடங்கி இன்னைக்கு 23வது நாள். ஒவ்வொரு ஊராக பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், எங்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்க முடியுதோ அங்கையெல்லாம் பெண்களை அதிகமாக சந்தித்து பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிற செய்தியை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இறைவன் எனக்கு சொல்றான், உனக்கு 2 மடங்கு நன்மை. எந்த துன்புறுத்தலும் இல்லாம சாதாரணமா இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேனா உனக்கு ஒரு நன்மை. இவ்வளவு அச்சுறுத்தல்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு குடைச்சல்களையும் தாண்டி என்னுடைய பெண் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் கிடைச்ச வழி இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஓடுறோம்ல, இதற்கு மிகப்பெரிய கூலி உண்டு. இவர்கள் எல்லாம் இம்மையில் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் கண்ணு முன்னாடி உயிரோட வாழ்ற வரைக்கும் தான் இவங்கெல்லாம் இந்த வேலையை செய்ய முடியும். அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு குடைச்சல்கள், அவ்வளவு பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமையில் நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது 13 பிள்ளைகள் இந்தியாவில் பாதிக்கப்படுறாங்களாம். ஒரு நாளைக்கு 90 பேர் பாலியல் வன்கொடுமையால் பாலியல் சீண்டலால் பாதிக்கப்படுறாங்களாம். கல்கத்தாவில் சோனா காட்சிங்கிற ஒரு விபச்சார தெரு உண்டு, ஒரு பகுதி உண்டு. அந்த உபச்சார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அறிமுகமான ஒரு பெண்மணி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்களா அப்போ தெரியல, அதுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அந்த பெண்மணி வந்து சொன்னி பேசின வீடியோ இன்னைக்கு வைரலாக இருக்கு நார்த் சைடு. என்ன பேசியிருக்காங்க? உங்களுடைய வக்கரத்தை தீர்த்து கொள்ளணும்னா இங்கே இவ்வளவு பேர் இருக்கோம் நாங்கள், பாலியலையே தொழிலாக கொண்டு எங்கள் உடம்பை தருவதற்கு, எங்கள் வயிற்று பிழைப்புக்காக நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதை விட்டுட்டு சின்ன குழந்தைங்களை போய், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டரை போய், லட்சியத்தோடு இருக்கிற பெண்களை போய் இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள்லாம் விளங்குவீங்களா அப்படின்னு மிக கடுமையாக பேசியிருக்கிற விஷயம் இந்த நாட்டுக்கு சரியான கேள்வி. அவளும் பெண் தான், அவளும் பெண்ணாக படைக்கப்பட்ட ஒருத்தி தான், ஆனால் அவள் வந்து சொல்கிறா நான் பிழைப்புக்காக இந்த வேலை செய்கிறேன். மது கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய சமூகமும் எங்கேயாவது உருப்பிடுமா? ஆனால் அங்கேருந்து ஒருத்தி வந்து பரிதவிச்சு பேசுகிறா, நாங்கள்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகளை விட்டுருங்க, அப்பாவி குழந்தைகளை விட்டுருங்க, ஸ்கூல் பிள்ளைகளை விட்டுருங்க, மருத்துவ பெண்மணிகளை விட்டுருங்க அப்படின்னு பேசக்கூடிய நிலைமையில் இங்கே சிச்சுவேஷன் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு துப்பு கெட்ட ஒரு சமூகம் இதுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நபர்களை வந்து சீண்டி பார்த்து அவங்களுக்கு எல்லா குடைச்சலையும் கொடுத்து இந்த கல்கட்டா இஷ்யூவில் அவ்வளவு தூரம் போதைப் பொருட்கள். அவருடைய அட்டாப்சி ரிசல்ட்டை எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சாதாரண கெட்டமே அதை செய்ய முடியாது. ஒரு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகி ஹெராயின் கொகைன் அப்படின்னு மிக மோசமான போதைப் பொருட்களில் தன்னுடைய மூளையினுடைய இயக்கமே மாறி போன ஒருத்தந்தான் இந்த மாதிரியான வேலையை செய்ய முடியும். அவருடைய உடம்பில் 300 கிராம் சதையை காணும். 300 கிராம் சதை எங்க பெத்த தாய்க்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, எப்படி வளர்த்துருப்பான் அந்த பிள்ளைய? இவற்றையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி கேட்கிறோம், எந்த நம்பிக்கையில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க?
எட்டாம் கிளாஸில் லவ் பண்ணுறேங்கிறீங்க, ஒம்பதாம் கிளாஸில் லவ் பண்ணுறேன்றீங்க, பத்தாம் கிளாஸில் கட்டுனா இவனை தான் கட்டுவோங்கிறீங்க, ஃபேஸ்புக்கை பார்த்து லவ் பண்ணேங்கிறீங்க, இன்ஸ்டாவில் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறீங்க, எந்த நம்பிக்கையில் இவன் நல்லவன் இவனோட வாழ்க்கைக்கு செட் ஆவான் அப்படின்னு? இப்போ இப்போ இந்த கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் நீங்கள் எந்த நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க? நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கேட்குறேன், அப்படி யாருமே எங்கள் ஸ்கூலில் லவ் பண்ணல அப்படின்னு உங்கள் எல்லாராலையும் சொல்ல முடியுமாமா அப்படின்னு? ஒரு இடத்துல கூட ஒருத்தி கூட கை தூக்கலை. 50 பள்ளிக்கூடங்களை கடந்து வந்தாச்சு இந்த 23 நாளில். ஒரு இடத்துல கூட, ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட அப்படி லவ் அஃபேர் எங்கள் ஸ்கூலில் இல்லை, எங்கேயுமே சொல்லலையே. அப்போ 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பிள்ளைகள் லவ் பண்ணிட்டு, அதுவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கரெக்டாக பொறுக்கிகளாக தருதலைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து நாசமாக போய் படிப்பையும் தொலைச்சு வீட்டோட நிம்மதியும் போய் இந்த கேள்வியை தவிர்க்க முடியுதா? நாளைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வீங்க, உங்கள் வீட்டுக்கு என்ன செய்வீங்க, இந்த நாட்டுக்கு என்ன செய்வீங்க? இதை எடுத்து சொல்கிறதுக்கு நான் ஃபாத்திமாவாக இருக்கணும்னோ சபரிமாலாவாக இருக்கணும்னோ அவசியம் இல்லை. நான் ஒரு பெண்ணாக இருந்தால் போதுமானது. இதை எடுத்து சொல்கிறதுக்கும் இதை கேட்குறதுக்கும் பிள்ளைகள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்கிற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் எப்படியாவது எல்லா இடத்துலையும் இந்த விழிப்புணர்வு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பணம் கொடுத்து சில பேரை செலிப்ரிட்டின்னு கொண்டாடுறீங்க, ஆனால் நாங்கள் இந்த நாட்டுக்காக பிச்சை எடுத்து வேலை செய்ய விரும்புகிறோம், அர்ப்பணித்து நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்க விரும்புகிறோம் அப்படின்னு பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்கள அக்யூஸ்ட்னு சொல்லி அச்சுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் அழியிற வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு, நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும். நீங்க எல்லாரும் மனசுல நியத்து வைங்க, அந்த கூட்டத்திலேருந்து ஏதாவது ஒரு வேலையாவது செய்யணும், ஒரு பொம்பளை பிள்ளையாவது பாதுகாக்கணும் அப்படின்னு. அவங்க எந்த மதத்தை சேர்ந்த பிள்ளைகளாக வேணா இருக்கட்டும், ஆனால் நமக்கு கடமை இருக்கிறது, நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு கடமை இருக்கு. உங்களுக்கு நேர்வழி என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, வெளிச்சம்னா என்னன்னு தெரியும், முன்கூட்டிய பாதுகாப்புனா என்னன்னு உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ மற்ற சமூகத்து பெண்களை தாண்டி முஸ்லீம் சமூகத்து பெண்களுக்கு எல்லா சமூகத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஐநா ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வீட்டை சுற்றி யார் இருப்பா? தெரிஞ்சவன் அக்கம்பக்கத்தில் இருக்கவன் தான் இருப்பான், அவன் தான் பார்த்து கவனித்து இந்த பிள்ளை எப்போ டாய்லெட் போவா, அவங்க அம்மா அப்பா எப்போ போயிருக்காங்க, எப்போ தனியாக விளாண்டுட்டு இருக்கிறா, இதே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இதை பார்த்து விளக்க ஏமாந்துடுறாளுங்க. பல இடத்துல வழிகேட்டுக்கு போகிறவளுங்க, வெள்ளை வெளையர்னு இருக்கிறான், ஃப்ரெஞ்சு தாடி வச்சுருக்கிறான், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, நல்ல சம்பளம் வாங்குகிறான், ஐடி கம்பெனியில் இருக்கிறான், தருதலைகள் பொறுக்கிகளாக பல பேர் இருப்பானுங்க. எப்படி நமக்கு என்ன சொல்லித்தரான்? சொல்ல வேண்டியதும் கடமை, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை, சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூடுதலாக சொல்லித்தரணும், பெண் பிள்ளைகளை எவ்வளோ கண்ணியமாக வைக்கணும், எவ்வளோ மதிக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கூடுதலாக சொல்லித்தர வேண்டிய பொறுப்பும் ஆம்பளை பிள்ளைகளை பற்றி அம்மாக்களுக்கு உண்டு. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைங்களாம் ஒழுக்கமாக வளர்த்தா அவன் நாளைக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவனா வருவான். இன்னைக்கு நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா நாளைக்கு ஒரு சீர்கேட்டுக்கு காரணமாகக்கூடிய பிள்ளை நம் பிள்ளைனா அதை விட பெரிய சோகம் நமக்கு கிடையாது. பிள்ளையை எப்படி மதிக்கணும், மரியாதையாக நடத்தணும், கண்ணை பார்த்து பேசணும், அவன் தான் முதல்ல இரண்டாம் பார்வையை தாழ்த்தி கொண்டு போகணும். அது ஆண் பிள்ளைக்கு தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கூப்பிட்டு வச்சு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உடச்சி பேச வேண்டிய தருணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.